அனைவருக்கும் வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த உட்கார்ந்துருக்கிறதுலேயே வந்து அவர் தான் கொஞ்சம் ஆட் ஒன் அவுட் மாதிரி தெரிகிறாரு. இந்த புக்குமே அப்படி தான், நம்ம இலக்கியம் கவிதை அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கிரிக்கெட்டை பற்றி பேசணுமா, கிரிக்கெட்டை பற்றி இவ்வளவு எழுதணுமா அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து இங்கே எத்தனை பேர் ஐபிஎல் பார்க்குறதோ ஐபிஎல் பார்க்குறவங்களோட எண்ணிக்கை இருக்குல்ல, அது புக்ஸ் படிக்கிறவங்க ஐபிஎல் பார்க்குற அந்த எண்ணிக்கையை ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். நிறைய கிரிக்கெட் வந்து நம்ம வாழ்க்கையில் சினிமா அளவுக்கு கிரிக்கெட் வந்து அவ்வளோ உள்ளே வந்து அவ்வளோ சேர்ந்து போயிருக்கு. அந்த சூழ்நிலையில் தான் இந்த புக்கு வருது. இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நான் வந்து என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா, இந்த புக்கோட தேவை என்ன அப்படிங்கிறதான். நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்களை பற்றி அதிகம் சொல்கிறது அப்படின்னா, கவாஸ்கர்லாம் ரீசெண்டாக வர சொன்னார், தமிழ்நாட்டு ரசிகர்கள் வந்து நிறைய வந்து கிரிக்கெட் அறிவு நிரம்பிவங்க, அவங்க வந்து ஆப்போனன்ட் டீமை வந்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம், சரி ஒரு எந்த பக்கமும் எடுக்காமல் ரொம்ப அறிவுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, நிறைய கிரிக்கெட் சம்மந்தமான புக்குகள் வந்திருக்கணும். அப்படிப்பட்ட புக்குகள் வந்திருக்கான்னு கேட்டால் இல்லை. எனக்கு இருந்துச்சு, அபிலாஷ் ஒரு புக் எழுதியிருக்காரு, இப்போ ஒரு புக்கு வந்திருக்கு, இன்னும் சில புக்குகள் வந்திருக்கலாம், ஆனால் ரொம்ப கம்மியான புக்கள் தான் வந்திருக்கு. அப்புறம் ஏன் நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்சில் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் ஃபுல்லாகவே எழுந்துச்சின்னு கைத்தட்டி எல்லாம் வந்து பாராட்டினாங்க? ஏன் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் தமிழர்கள் அடிப்படையில் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்ல மனிதர்கள், எந்த டீமும் அப்படிலாம் பார்க்காம யார் நல்லா விளையாடுறவங்களோ அவங்கள கைத்தட்டி உற்சாகப்படுத்துகிறவங்க அப்படிப்பட்டவங்க தான் நினைக்கிறேன். இதில் வந்து இது நம்ம வந்து கிரிக்கெட்டை பற்றி ஏன் புக்ஸ் வரல, இல்லை வந்து அது சம்மந்தமான ஏன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கிரிக்கெட்டை பற்றி நியூஸ் பார்த்திங்கன்னா, தினத்தந்திலேயோ மற்ற பத்திரிகையில் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து எந்த டீம் வந்து ஜெயித்தாங்க, எவ்வளவு வந்து அபார வெற்றி அடைஞ்சாங்க, இல்லை வந்து படுதோல்வி அடைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்னமும் ஸ்கோர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றியான நல்ல கட்டுரைகளை பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் நிறைய வருது, டைம்ஸ்லேயோ இல்லை வந்து ஹிந்துலேயோ நிறைய வருது. தமிழில் வந்து ரொம்ப இன்னுமே ஸ்கோர் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸ்கோர் சொல்கிறதுக்கான தேவையும் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து மேட்ச் பார்க்குறோம், உடனே மீம்ஸ் போடுறோம், உடனே மீம்ஸ் போட்டுட்ருக்கோம், அந்த விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹாட்ஸ்டாரில் மேட்ச் பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் வந்து அந்த கட்டுரை வந்து செய்திக்கான தேவை இருக்கான்னு தெரில. அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கமாண்ட்ரி, இங்கிலீஷ் கமாண்ட்ரி தமிழ் கமாண்ட்ரி நீங்கள் ஒன்றும் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ். இங்கிலீஷ் கமாண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கேமோட அதோட அழகியலை, அதோட நுணுக்கங்களை, அந்த பிளேயர்ஸோட சைக்காலஜின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க. அதே அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ் கமாண்ட்ரியை பார்த்தீங்கன்னா நிறைய மூன்றாம் தரமான ஜோக்குகள் வந்துட்ருக்கோம். இந்த ஜோக்கில் வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து இது எப்படின்னா, நம்மளை கொஞ்சம் தமிழர்களை தமிழ் மொழியில் வந்து கிரிக்கெட் பார்க்குறவங்கள, தமிழ் மொழியில் வந்து கிரிக்கெட்டை வந்து படிக்கிறவங்கள கொஞ்சம் சின்னதாக அவமானப்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணும். ஏன் வந்து இங்கிலீஷில் மட்டும் அவ்வளோ கொடுத்துட்டு ஏன் தமிழ், ஏன்னா தமிழ் கமாண்டில் வந்து யார் வந்து நல்ல பிளேயர்ஸ் இல்லையா, இல்லை வந்து நல்லா பேசுகிறவங்க இல்லையான்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. அதில் உட்காந்துருக்கவங்கலாம் பெரிய சீனியர் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் ஏன் அப்படி ஒரு மொழி, ஏன் அப்படி வந்து அவ்வளோ குறைவாக வந்து எங்களுக்கான செய்திகளை சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு தோணும். இதே தான் எழுத்துலேயும் இருக்குது. இதை இந்த சூழ்நிலையில் தான் வந்து தினேஷ் சாகிரா வந்து இந்த புக்கை எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். தினேஷ் சாகிராவோட ரைட்டிங்கை பற்றி சொல்லணும்னா, எனக்கு மறுபடியும் ஃபேஸ்புக்கில் தான் பழக்கம், ஃபேஸ்புக்கில் தான் இந்த இவரோட ரைட்டிங்ஸை படிக்க ஆரம்பித்தேன். இன்னொரு சொல்லணும்னா, இவர் வந்து ஃபேஸ்புக்கில் தான் ஃபேஸ்புக்கில் எழுதி அந்த கட்டுரைகள் நல்லா நிறைய பேர் படிக்க ஆரம்பித்து அது மூலமாக வந்து நாளிதழ்களில் எழுத ஆரம்பித்தார். சில நாளிதழ்கள்லையும் சில வெப்சைட்லையும் எழுத ஆரம்பித்தார். எனக்கு என்னென்னா, ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுறது வந்து ஒரு மீடியா தான் செட் பண்ணுவோம். மீடியா தொலைக்காட்சியோ இல்லை வந்து ஒரு பத்திரிக்கையோ தான் வந்து நல்ல கட்டுரைகளை வந்து எழுதி அவங்களை கண்டுபிடிச்சி கொடுக்கணும். ஆனால் ஆப்போசிட்டாக இப்போ என்னால் நம்ம வந்து நிறைய மெயின் ஸ்ட்ரீம் செய்தி சேனலாகட்டும், நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து எப்படின்னா முகநூல்லேருந்து வந்து அவங்களுக்கான கண்டென்ட் எடுத்துக்கிறாங்க. இவரும் தினேஷ் சாகிராவுமே முகநூலில் எழுத ஆரம்பித்து அது மூலமாக வந்து நிறைய கட்டுரைகளை எழுத ஆரம்பித்தார்னு தோணும். இந்த சூழ்நிலை தான் வந்து இந்த புக்கு வருது. இது வந்து எல்லாருமே தினேஷ் சாகிராவோட கிரிக்கெட்டை எப்படி எழுதியிருக்காருன்னு சொன்னால், ரொம்ப அரசியல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கட்டுரை தான் அரசியல், அது வந்து சமூகம் அப்படியான ஒரே ஒரு கட்டுரை தான். அது வந்து இடஒதுக்கீடு பற்றியானது இருக்குது. அது ரொம்ப முக்கியமான கட்டுரை நினைக்கிறேன். மற்ற எல்லா கட்டுரையுமே வந்து அதோட நுணுக்கங்களும் அழகியலும் உளவியல், அதை பற்றி பிளேயர்ஸோட உளவியல் நம்ம வந்து எவ்வளோ கம்மியாக இந்த கட்டுரையில் படிக்கும்போது எனக்கு தோணுது என்னன்னா, நம்மளுக்கு எவ்வளோ கம்மியாக தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். நம்ம கிரிக்கெட் பார்க்குறோம், கிரிக்கெட் ரொம்பவே பார்க்குறோம். எப்போ சொல்லப்போனால் நம்ம வந்து 90s வந்து யார் வீட்டிலாச்சும் ஒரு வீட்டில் பார்த்துட்டு இருந்தோம், இல்லை எஃப்எம்ல கேட்டுகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து நிறைய கன்சியூம் பண்ணுறோம் கிரிக்கெட்டை. ஆனால் வந்து கிரிக்கெட்டை பற்றி நம்மளுக்கு எவ்வளோ கம்மியாக தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த புக்கை படிக்கும்போது தான் தெரிஞ்சுது.
இது இது ஏன் வந்து இப்போ வந்து இன்னொரு தேவை ஏற்பட்டிருக்கு. நான் வந்து இப்போ கிரிக்கெட் பார்க்குறேன்னா நிறைய கிரிக்கெட் பார்க்குறேன், ஆனால் வந்து எனக்கு வந்து ஸ்கோர் வந்து வழக்கு முன்னாடி மாதிரி வந்து சச்சின் சதம் அடித்தார் இல்லை வந்து இவங்க இவ்வளோ ரன் அடித்தாங்க இது வந்து எனக்கு தேவையில்லை. இதோட அதிகமாக நான் பேச விரும்புகிறேன், இதோட அதிகமாக நான் வந்து எனக்கு தெரியும் கிரிக்கெட்டை பற்றி மற்றவங்களை பேசுகிறதுக்கோ இல்லை வந்து என்னோட ரசனை மேம்பட்டுருக்கு, நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஸ்கோர் பத்தாது. அப்படி இருக்கும்போது எனக்கு அதிகமான தகவல் அதோட நுணுக்கங்கள் அதோட அழகியல் இதெல்லாம் தெரியும். ஆனால் வந்து தமிழ் அதுக்கான ஸ்பேஸ் இல்லை, தமிழில் அது யாரும் சொல்கிறது தெரியாது. நான் இங்கிலீஷுக்கு வந்து இங்கிலீஷில் படிக்கலாம், நான் இங்கிலீஷ்லாம் இப்போ நிறைய படிச்சுட்டு இருக்கேன். அவரு அவ்வளோ புக்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் வந்து கோட் பண்ணுறாரு, இங்கிலீஷ்லாம் படிக்கிறோம். ஆனால் வந்து தமிழ் நம்ம இங்கிலீஷில் படிச்சுட்டு போயிடலாமா? தமிழில் வந்து கிரிக்கெட் எழுதப்பட வேண்டியது இல்லையா? தமிழில் வந்து நல்ல கிரிக்கெட் கட்டுரைகள் தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் வந்து அது அது யாருக்கு இழப்பு? அது வந்து மொழி வந்து என்ன சொல்கிறது, மொழிக்கு நம்ம தமிழ் மொழிக்கு தானே இழப்பு. அதை வந்து ஒரு இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதில் வந்து 40,000-50,000 கோடி பணம் புழங்குது ஒரு 5 வருஷத்தில், இவ்வளோ மக்கள் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஆனால் வந்து அதில் வந்து ஒரு ஒரு புக்கு தான் இருக்குது, ரெண்டு புக்கு தான் இருக்குது, அதுவும் ரொம்ப சாதாரண புக்குகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த மொழிக்கு இந்த மொழி வந்து வறட்சியாக இருக்கிற மாதிரியும் தோணுது. ஏன்னா மொழி அழிஞ்சு போயின்னு சொல்லுவாங்களா, மொழி வந்து இங்கிலீஷ் பேசுறதுனால இங்கிலீஷில் படிக்கிறதுனால அழியாது, அதில் வந்து அறிவு இல்லைன்னா அந்த மொழி அழிஞ்சிடும், அது மொழிக்கு தேவை ஏற்படாது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து இவ்வளோ பேசும்போது ஒரே ஒரு புக்கு தான் வந்திருக்கு, ஒரே இவர் மட்டும் உட்காந்துருக்கும் போது எனக்கு அதான் தோண்டிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த புக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப லேட்டாக வந்தாலும் சரி, இல்லை ஒரு புக்கு தான் இருந்தாலும் சரி கண்டிப்பாக படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த புக்கோட இது என்னென்னா கிரிக்கெட் ரைட்டிங்கில் ஒன்று சில டைமில் கொஞ்சம் போர் அடிக்கும், அதோட ரொம்ப அதில் வந்து ரசிகர்கள் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான தோணும். அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை வெறும் ரொம்பவே வெறித்தனமான ரசிகர்கள் தான். ஆனால் இந்த இது வந்து நிறைய வந்து ஒரு இலக்கியத்தரமான ஒரு எழுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து நிறைய ஒன்லைனஸ் நிறைய அவதானிப்புகள், நீங்கள் வந்து அதோட கட்டுரைகளோட தலைப்பை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் அவர் வந்து எவ்வளோ தொட்டிருக்காருன்னு. அது இந்தியா அந்த அதுக்குள்ளேயே அவர் வந்து முடங்கிடல, இந்தியா பிளேயர்ஸை பற்றி எழுதுறது அப்படின்னு இல்லை. அவர் வந்து நீல் வாக்னரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், அப்புதமல் இருக்கார். அந்த கட்டுரை வந்து எனக்கு இங்கிலீஷ்லேயே அப்படி ஒரு கட்டுரை வந்திருக்குமான்னு தெரியல. நீல் வாக்னர் வந்து இந்தியாவில் விளையாடவில்லை, ரெண்டு டெஸ்ட்லையும் விளையாடல, ஆனால் வந்து அப்படி ஒரு கட்டுரை ரசித்து ரசித்து எழுதியிருக்காரு. நீங்கள் பேட் கமின்ஸை பற்றி எழுதியிருக்காரு, பாபர் அசாமை பற்றி எழுதியிருக்காரு, டிவிலியர்ஸை பற்றி எழுதியிருக்காரு. உங்களுக்கு வந்து அது இல்லாமல் இன்னொரு கட்டுரை வந்து உளவியலை மட்டுமே எழுதியிருக்காரு. ஒரு பிளேயர்ஸ் வந்து எப்படி அவங்க உளவியல் அவங்களோட சின்ன வயசில் அவங்க வந்து எப்படி வந்து அவங்களோட பிராட்டப் வந்து எப்படி அவங்களோட கேமை பாதிக்குது இதே மாதிரி விஷயங்கள் எழுதியிருக்காரு. இதையே நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த அந்த கிரிக்கெட்டை உங்களால் அடுத்த வாடி பார்க்கும்போது இன்னும் வேறு கண்ணில் பார்க்க முடியும், இன்னும் இன்னும் அழகாக அந்த கிரிக்கெட்டை பார்க்க முடியும், இன்னும் அழகாக என்ஜாய் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து என்ன கோஷன்னு ஒரு இப்போ மும்பையை வந்து சென்னை ஜெயிச்சது இல்லை வந்து அவங்க இவங்களுக்கு ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தட்டையான ஒரு புரிதலோடு தான் நம்ம அந்த கேமை பார்க்குற மாதிரி ஆயிரும். அந்த வகையில் இந்த புக்கு வந்து தமிழில் ரொம்ப முக்கியமான புக்குன்னு நினைக்கிறேன். வேற என்ன சொல்கிறது, எனக்கு வந்து நடராஜனை பற்றி அதான் இன்னொரு இடத்துல பேசணும்னு பார்க்கும்போது எனக்கு இடஒதுக்கீடு, எனக்கு இந்த கட்டுரையில் புக்கில் பிடிச்சது நான் புக்கு வாங்கி திறந்து பார்த்தேனே ஃபஸ்ட்டு கட்டுரை வந்து இடஒதுக்கீடு தான். எனக்கு வந்து அதை எதிர்பார்க்கல, இருக்கிறதுல இடஒதுக்கீடு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். எனக்கு வந்து அது என்ன இந்த இது இவர் என்ன மாதிரியான ஒரு ரைட்டர் இல்லை என்ன மாதிரியான சிந்திக்கக்கூடியவர் அப்படிங்கிறது அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நடராஜனை பற்றியெல்லாம் எழுதியிருக்காரு. எனக்கு வந்து நடராஜனோட வருகை அல்லது இவரோட இந்த இந்த புக்ஸ் வந்து வெளியிடுறது எல்லாத்தையும் நல்லா கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. நடராஜனோட வருகை எவ்வளோ முக்கியம், ஏன் வந்து நம்ம இவ்வளோ கொண்டாடணும் அப்படின்னா, ஏன் இதெல்லாம் நிறைய பேர் முணுமுணுத்தாங்க, ஏன் வந்து அஸ்வின் விக்கெட் எடுக்கலையா வந்து இவ்வளோ பிளேயர்ஸ் இருக்கும்போது வந்து ஏன் நடராஜனை மட்டும் ஓவராக கொண்டாடுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது நடராஜனோட வருகையை ஏன் கொண்டாடணும் அப்படின்னா அது வந்து அவர் என்னைய ரெப்ரசன்ட் பண்ணார், தமிழ்நாட்டில் நிறைய பேரை ரெப்ரசன்ட் பண்ணார். அவர் கிராமத்துலேருந்து வந்தார், அவங்க அம்மா வந்து என் அம்மா மாதிரி இருந்தாங்க, அவர் பார்க்குறதுக்கு என் அண்ணன் தம்பி மாதிரி இருந்தார். அவர் வந்து அவரோட வாழ்க்கை அவரோட எல்லாமே வந்து நிறைய பெரும்பான்மை தமிழர்களை ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து இது வந்து சென்னையிலேருந்து போகிற டீம் இருக்குல்ல, நம்மளோட தமிழ்நாட்டு டீம் வந்து முக்கியமாக மெட்ரோ பாய்ஸ் தான், சென்னையிலேருந்து கொஞ்சம் போய் போய் விளாண்டுருந்தாங்க, அதில் எல்லா ஜாதியும் இருந்தாங்க, ஒரு ஜாதின்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ ஸ்டில் அது வந்து ஒரு மெட்ரோவுக்கான டீமாக தான் நம்ம பிளேயர்ஸாக தான் நம்ம அனுப்பிட்டு இருந்தோம். ஆனால் நடராஜன் வந்து அதை மாற்றினார், அதனால தான் நடராஜனோட வெற்றி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அது சின்ன வெற்றியாக இருந்தால் கூட நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக கொண்டாடினது காரணம் அதுதான். நான் அகிராவையும் அகிரா வந்து தினேஷ் ரெண்டு பேரும் எதிர்பார்த்த விதமாக ரெண்டு பேருமே சேலத்துலேருந்து தான் வந்திருக்காங்க, அது தெரியல அப்படின்னு. அவரும் இவரோட புக்ஸ் வெளில வந்ததுக்குமே என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது, இந்த இந்த ரைட்டிங்ஸ் வந்து வர்றதோ இல்லை வந்து கிரிக்கெட்டில் வந்து, ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு நாள் இன்னும் 50-60 வருஷமாக கிரிக்கெட் நியூஸ் வருது, எனக்கு எந்த பேப்பர்லையும் கிரிக்கெட்டில் இடஒதுக்கீடு தேவையா அப்படின்னு யாரும் க்வெஸ்சன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல.
அப்படி ஒரு क्वेश्चन வரதுக்கு காரணம் ஏன் அந்த क्वेश्चन கேட்கப்படலனா அது எழுதுனவங்க வந்து இங்கிலீஷ்ல எழுதுறாங்க அது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஆனா சேலத்துல இருந்து வந்திருக்க தினேஷ்க்கு அது வந்து ஒரு क्वेश्चनா படுது ஏன் இருக்க கூடாதா அப்படின மாதிரி அதனால தான் நான் சொல்றேன் ரெண்டு பேரும் சேலத்துல இருந்து வந்திருக்காங்க ரெண்டு பேரும் என்னால கம்பேர் பண்ண முடியல ரெண்டு பேருமே அந்த ரெண்டு பேரோட வருகையும் வந்து என்னால இணைச்சு பார்க்க முடியுது रईटिंग स्टेल क्रिकेट में ना विराट कोहली ना बैटिंग स्टेलो धोनी विराट कोहली रईटिंग स्टेल कंपेर पड़ोबूद रईटिंग वो रोहित शर्मा बैटिंग मेरे दाँ रोम एलगंटा रोम क्लासी क्लासकूड़ा वो क्लासुंग प्लेयर वो वे मारे प्रकार रोम एलगनसा और लेसियान एलगनसा वो रोहित शर्मा ऐटा स्टिल वो अटिंग पार्क मुझे रोम ना स्पिरचल सब इंडल तोटा சில ஆடுகளத்தின் தியானம் அப்படினு ஒரு கட்டுரை எழுதுறாரு அது கடைசி கட்டுரை அது இருக்கு இதே மாதிரி நீங்க வந்து கிரிக்கெட்ட வந்து இந்த புக்க படிச்சீங்கன்னா இந்த புக்க படிச்சீங்கன்னா அடுத்த வாடி இந்த கிரிக்கெட்ட பாக்கும்போது உங்களால இன்னமும் அதிகமா என்ஜாய் பண்ண முடியும் அதிகமா ரசிக்க முடியும் அதுக்காகவே இந்த புக்க படிக்கணும் ஸ்டில் நான் தமிழ் மொழியில நமக்கு வந்து நிறைய துறைகள நமக்கு புக் வராம இருக்கு தமிழ்ல வந்து இதே மாதிரி அடுத்த வருஷம் நிறைய புக் எழுதணும்னு நினைக்கிறேன் இவர் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுல இவரோட எழுத்துக்கள் தொடர்ந்து வரணும் நம்ம ஸ்டில் வந்து அந்த கால முடிஞ்சது நினைக்கிறேன் நம்ம ஸ்கோர் பார்த்துட்டு இன்னும் ஸ்கோர் பாக்குறது வந்து நம்ம ஸ்கோர் எழுதுறது வந்து அதை விட்டுட்டு நாம வந்து ஒழுங்கா தமிழ் பத்திரிகையில வந்து தினேஷ் மரியானா ஆகிரா வந்து ফুল டைமா வந்து அவங்க வந்து ডেইলি வந்து ডেইলিயோ இல்ல வீக்லி ரெண்டு மூணு டைமே எழுத வைக்க ட்ரை பண்ணனும் இல்லனா அது வந்து எனக்கு அது என்ன கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்து படிக்கும்போது எனக்கு இவ்வளவு தான் கொடுப்பீங்களா இவ்வளவு தான் தகவல் கொடுப்பீங்களா இங்கிலீஷ்ல வேற கொடுக்கறானே நீங்க வந்து ஏன் வந்து என்னை வந்து குறைச்சு மதிப்பறீங்க அப்படிங்கற மாதிரி தான் இருக்கு தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி வாசக சாலைக்கு நன்றி இன்னைக்கு புக் வந்து நிறைய பேர் வெளியிட்டிருக்காங்க ஒரு ஏழு பேர் அவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தேங்க் யூ தினேஷ் ஐயா தேங்க் யூ